ஹார்திக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் பிரபு தேவா லீடை நடிக்கிற படம் தான் பகீரா. பகீரா படத்தோட நியூ ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது, பட் ட்ரெய்லர் ஒன்று நல்லாவே இருக்கும். இந்த பகீரா படத்தோட ட்ரெய்லர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த படத்தை மார்ச் 3 தியேட்டரிக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிருஷ்ணா டைரக்ஷனில் சிலம்பரசன் லீடை நடிக்கிற படம் தான் 10 தலை. 10 தலை படத்திலிருந்து கௌதம் மேனன் பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு தமிழ் சின்ன பட்ஜெட் மூவி. இந்த படத்தில் இவானா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இவானாக்கு இன்றைக்கி பர்த்டே. இவானா பர்த்டே ஸ்பெஷலாக காம்ப்ளெக்ஸ் படத்திலிருந்து ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். இரவுக்கு 1000 கண்கள் படத்தை டைரக்ஷன் பண்ண மாறன் டைரக்ஷனில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் லீடர் நடிக்கிற படம் தான் கண்ணை நம்பாதே. கண்ணை நம்பாதே படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணை நம்பாதே படத்தை தமிழ்நாட்டில் நம்ம உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்ச் 1 கண்ணை நம்பாதே படத்தை தியேட்டரிக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சப்தம் இந்த படத்தை பார்டர் படத்தை டைரக்ஷன் பண்ண அறிவழகன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சப்தம் படத்தில் லக்ஷ்மி மேனன் ஆன் போர்டுன்னு இப்போ அஃபிஷியலாகவே அறிவித்து ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். செப்டம்பர் 30 ஹிந்தியில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம் வேதா. டிசம்பர் 1 ஹிந்தியில் தியேட்டரிக்கில் ரிலீஸ் ஆன படம் தான் ஓனாய். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த ரெண்டு படமே இது வரைக்கும் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகவே இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த ரெண்டு படங்களோட டிஜிட்டல் ரைட்ஸை ஊட் ஆப் மற்றும் ஜியோ சினிமாஸ் தான் வாங்கி இருக்காங்க. வர மார்ச் எண்டிங் அப்படி இல்லைனா ஏப்ரல் 1 இந்த விக்ரம் வேதா மற்றும் ஓனாய் படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்களாம். ஐபிஎல்லும் அந்த நேரத்தில் தான் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த ரெண்டு படங்களையும் ஓடிடி ஸ்ட்ரீமிங் பண்ணால் நல்லா ரீச் கிடைக்கும்னு இந்த பிளான் பண்ணி இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஓனாய் மற்றும் விக்ரம் வேதா ஓடிடி ரிலீஸ் பற்றி எப்போ அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.